ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, செடிகள் வைக்க மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறேங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். இது கார்டனில் இருக்க மண்ணுங்க. ஒரு ரெண்டு பாண்ட் இருந்தால் போதும். இது வந்து கவுடங், ஆட்டு ஏறு மாட்டு ஏறு ரெண்டும் கலந்து இருக்குது. எவ்வளோ மக்கிப்பே பிளாக் கோல்டு மாரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ மக்கி போயிருந்தால் தான் நம்ம செடிகளுக்கு நல்ல உரமாகும். செடி வந்து பச்சை பசைன்னு க்ரீனிஷாக காய்கள்லாம் நிறைய கொடுக்கும், பூக்கெல்லாம் இருந்தாலும் நிறைய கொடுக்கும். அடுத்தது ஒரு பாண்டு மணல். மணல் போடுறதுனால தண்ணிங்கள்லாம் தேங்கி நிற்காது, ஃபில்டர் ஆகி கீழே போயிடும். அதனால தான் மணல் சேர்க்குறோம். இது வந்து கொக்கோ பீட்டுங்க. தென்னை மர கழிவுலேருந்து எடுக்கப்பட்டது கொக்கோ பீட். இது போடுறதுனால நம்ம மாடியில் வைக்கிறதுனால வெயிட்டு கம்மியாகும். அதனால தான் கொக்கோ பீட் சேர்த்துக்கிறோம். ஈரத்தை தக்க வச்சுக்கோ. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம எருவில் இருந்தது இந்த புழு. இந்த புழு இருக்கிறதுனால நம்ம மண்ணை லூஸ் பண்ணிவிடும். எவ்வளோ பாம்பு சைஸில் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய புழு நானே பார்த்ததில்லை. இந்த கவுடங்கில் இருந்தது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரெண்டு இருக்குது. அப்படியே பாம்பு மாதிரியே போகுது பாருங்கள். இது இருக்கிறதுனால நம்ம செடிக்கு நல்ல வளர்ச்சி ஆகுங்க. மண்ணுங்கள்லாம் லூஸ் பண்ணி வேறு நல்லா இறங்கும். இப்போ வாங்க மண் கலவையை ரெடி பண்ணுறத பார்க்கலாம். அது கூட நம்ம சேர்க்க போகிறது பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்கள். இது போடுறதுனால நம்ம செடிகள் க்ரீனிஷாக இருக்கும். போடு, எல்லாத்தையும் போட்டுங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது சூடோமோனஸ். சூடோமோனஸ் சேர்க்கறதுனால லீஃப்லாம் எல்லோவாக ஆகாது, க்ரீனிஷாக இருக்கும், நுண்ணுயிர் இருக்கிற பெருக்கும். எங்கிட்ட ரெண்டு தான் இருந்துச்சு, உங்ககிட்ட வேறு இருந்தாலும் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் இப்போ ரெண்டுத்தையும் கலந்து எல்லா மண் கலவையும் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பீட் சேர்க்கறதுனால நம்ம தண்ணிங்கள்லாம் இழுத்து வச்சு நம்ம ரெண்டு நாள் ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்தாலும் நம்ம செடிகள் வாடாமல் பாதுகாக்குங்க. அதனால தான் கொக்கோ பீட் சேர்க்குறோம். அப்புறம் மாடியில் வைக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் கொண்டு இருக்கிறதுக்கோசம் தான் இந்த கொக்கோ பீட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கவுடங் சேர்த்துக்கலாம் மாட்டு எரு. என்கிட்ட ரெட் சாயில் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சூடோமோனஸ் பாஸ்போ பாக்டீரியா தான் இருந்துச்சு. நீங்கள் பொட்டாஸ் பாக்டீரியா அந்த போல் உங்கள்கிட்ட என்ன அஞ்சு உரங்கள் வரும், அதில் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது தான் சேர்க்கணும் இல்லை, உயிர் உரங்கள். அது கெமிக்கல் கிடையாது, ஆர்கானிக் தான். நம்ம சேர்க்குறதுனால செடிகள் நல்லா வளர்ச்சி அடையும். நான் இந்த ரோஸ் செடியெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. க்ரீனிஷாக எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, 30 மொட்டுக்கள் கிட்டே வச்சுருக்கு. நான் காட்டியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு காரணம் இந்த மண் கலவை ரெடி பண்ணுறது. இந்தமாரி ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் செடிங்களும் நல்லா செழிப்பாக வளரும். இப்போ மணல் சேர்த்துக்கலாம் கூட. இதில் எப்படி ரெண்டு செடி தாங்க வைக்க முடியும். இந்த மண் கழிவை ரெடி பண்ணி நம்ம ஒரு 3 நாள் 2 நாள் அப்படியே மக்க விடணும். அப்போ தான் இந்த நுண்ணுயிர்கள்லாம் பெருகும். சூடாங்கல் பாஸ்போ பாக்டீரியா போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நுண்ணுயிர்கள் பெருகும். அந்த புழு பார்த்திங்களா, அது வந்து நல்லா எருவாக்கி கொடுக்கும், இன்னும் மண்ணை லூஸ் பண்ணிவிடும். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா முட்டைத்தோல் தாங்க. முட்டையை உடச்சி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தோலை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை கழுவி வெயிலில் காய வச்சு மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இந்த மண் கலவையில் சேர்த்துக்கலாம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது.
ஸ்டெம்லாம் நல்லா திக்காக ஹெல்த்தியாக வருங்க. இதையும் சேர்த்துக்கலாம். முட்டைத்தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. நீங்களும் இது போல் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மண்கலவையில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வேப்பம் புண்ணாக்கு. போட்டுக்கலாம். வேர் அழுகல் நோய் வராமல் நம்ம செடியை பாதுகாக்கும். ரெண்டு கோலர் போட்டுக்கலாம். போதும். வேப்ப புண்ணாக்கு கம்மியாக தாங்க போடணும், அதிகமாக போடக்கூடாது, செடிகள் கருகிடும். இப்போ இதை கலக்கிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டி முட்டிக்கணும். பைரவா பாருங்க, இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். பைரவா, ஏ பைரவா, இங்கே பே, வா வா, மண்கலை ரெடி பண்ணல, வா வாடா. டேய், இங்கே பாருறா, அங்கே என்ன பார்த்துட்ருக்க? பைரவா, இந்தா இந்தா என்னதாங்க பாப்பா, இல்லாட்டி திமுறா எங்கன்னா பார்த்துட்ருப்பான். இந்தா சொன்னால் மட்டும்தான் பாப்பா எங்கே ஓடுறான்னு தெரில. டேங்க வாடா. இப்போ வாங்க மண் கலவை எப்படி கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இத்தனை பொருள் சேர்த்து நம்ம மண் கலவை செடிகள் வச்சாதாங்க நல்ல செடிகள் நல்ல ஹெல்த்தியாக புஷியாக வரும். நம்ம ஒரு மண்ணை வச்சுட்டு வளரல வளரல சொன்னால் கண்டிப்பாக வளராதுங்க. மெயினாக நம்ம கொக்கோ பிட் சேர்த்துக்கணுங்க. அதை தான் நம்ம செடிங்களுக்கு தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டு டெய் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலனா கூட பரவாயில்ல. இதுமாரி கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம செடிகள் வைக்கலாங்க. இந்த சூடமானஸ் இதெல்லாம் போடுறதுனால நம்ம மண்ணுகள் இன்னும் நல்லா மக்கி எருவாகும். நம்ம செடி வச்சோம்னா நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.